ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏதோ வாழ்றோம், எப்படியோ இருக்கோம் அப்படின்னு வாழ்றோமா, இல்ல ஒவ்வொரு வினாடியும் நம்ம அனுபவிச்சு வாழ்றோமா அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோக்குள்ள போகலாம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்ல எல்லாம் ஆட்டோ பைலட் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம கார் ஓட்டிட்டு போகும்போது அந்த மோட்ல, அதாவது ஆட்டோ பைலட் சிஸ்டம் அப்படிங்கிற மோட்ல ஆட்டோமேட்டிக்காகவே கார்ல இருக்கக்கூடிய சென்சார்ஸு, ஜிபிஎஸ், இந்த மாதிரி நவீன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கார் ஆட்டோமேட்டிக்காவே ஓடும். இதுதான் ஆட்டோ பைலட் சிஸ்டம் அப்படிங்கிறோம். ஆட்டோமேட்டிக்கா வண்டி போயிருது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும் ஆட்டோமேட்டிக்கா செல்லும் போதுதான் நமக்கு என்ன ஆகுது, வாழ்க்கை வாழ்ற மாதிரி ஒரு அனுபவம் வரமாட்டேங்குது. மனித வாழ்க்கையிலும் ஆட்டோ பைலட் சிஸ்டம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. சில விஷயங்களை சொல்றேன். முதல் விஷயம், நாம சட்டை போடுறது, பேண்ட் போடுறது, டீ குடிக்கிறது, அப்புறம் குளிக்கிறது, இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் வச்சு பாருங்க. முதல் விஷயம், நம்ம வந்து சட்டை போடும்போது எந்த கையை முதல்ல நாம இன்சர்ட் பண்றோமோ, அதே மாதிரி பேண்ட் போடும்போது எந்த காலை முதல்ல இன்சர்ட் பண்றோமோ, இது திரும்ப திரும்ப செய்துட்டு இருக்கிறோம். நீங்க ஒரு நாள் ஒரு முறை அடுத்த காலையோ அல்லது அடுத்த கையையோ மாத்தி போட்டு பாருங்க, உங்களால எந்த அளவு அந்த சட்டையோ இல்ல பேண்டோ போட முடியுது அப்படிங்கறத பாருங்க. ரெண்டாவது, டீ குடிக்கிறோம், ஒரு கப்புல சூடான டீ எடுத்துங்க, அதை மாத்தி இன்னொரு கையில குடிச்சு பாருங்க, உங்க உதடு பொத்துரும். இன்னொரு விஷயம், குளிக்கிறீங்க, கப்புல தண்ணி எடுத்து ஊத்துறீங்க, ஆனா கையை மாத்தி நீங்க ஊத்தி பாருங்க, உங்க உடம்பு கூட நனையாது. ஏன்னா நம்ம வந்து பழக்கங்கள், டெய்லி ஒவ்வொரு செயலை செய்யறோம், செய்துட்டு அந்த செயலை நமக்கு பழக்கமாக்கிக்கிறோம். பழக்கமாக்கும் போது என்ன ஆகுது, அது உணர்வுல பதிஞ்சிருது. உங்க மனம் வந்து அடுத்து திரும்ப அந்த செயலை செய்யறதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா அந்த செயலுக்கு ஆட்டோ பைலட் மோட்ல போயிருது. அதாவது உங்க பழக்க வழக்கம் என்கிற ஆட்டோ பைலட் மோடு. அப்ப மனிதனுக்கு ஆட்டோ பைலட் மோடுங்கிறது அவனுடைய பழக்க வழக்கம். இப்ப இப்படி பழக்கங்கள் பழக்கங்கள்னு சொல்லி எல்லாமே பழக்கத்துக்கு இதா போகும்போது வாழ்க்கை முழுவதுமே அனுபவிச்ச மாதிரி இருக்காது. ஏன்னா மனம் அங்கே சேரல. மனம் என்ன செய்யுது, வேற ஒரு பக்கமா சிந்திச்சுட்டு இருக்கு. செயல் என்ன செய்யுது, ஆட்டோ பைலட், அதாவது பழக்க வழக்கம் என்கிற முறையில அது பாட்டுக்கு செயலை செய்துட்டு இருக்கு. இப்படி ரெண்டும் வேற வேற திசையில பயணிக்கும் போது உங்களால வாழ்க்கை அனுபவம் செய்த மாதிரி ஆக முடியுது. இதுதாங்க ஆட்டோ பைலட் சிஸ்டம். இதுல இருந்து நீங்க வெளியே வரணும்னா மனதை செயலோடு கொண்டு வரணும், செயல் மனதுக்கு இதமானதா இருக்கணும். இது ரெண்டையும் செய்யறது எப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.